ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, ஒரு இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஜாபுக்கு என்ன மாதிரியான இன்டர்வியூ க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. ஏற்கனவே வந்து 2 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ரிலேட்டடா. அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியனுக்கு மட்டும் இல்ல, சூப்பர்வைசர் இன்ஜினியர் யாரெல்லாம் இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஜாப்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்ல நம்ம ஜாபுக்கு போனாவே முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பவர் குவாலிட்டி இஷ்யூஸ் என்னென்ன வரும் அப்படின்றது தான். ஸோ அது மாதிரி ஒரு கேள்வி இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இஷ்யூஸ் இருக்குங்க, பவர் குவாலிட்டி இஷ்யூஸ். அதை சொன்னா கூட போதும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவுட்டேஜ்னு சொல்லுவாங்க. அவுட்டேஜ்ன்றது பவர் இன்டரப்ஷனை தான் குறிக்குது. பவர் இன்டரப்ஷன் சொல்லும் போது பவர் சப்ளை இல்லை அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சர்ஜ். சர்ஜ்ன்றது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து சர்ஜ் ஆகுது, டக்குன்னு அதிகமா போவோம், லிமிட்டுக்கு தாண்டி அதிகமா போகும்போது அது வந்து சர்ஜ்னு சொல்லுவோம். ஆனா அது வந்து ரொம்ப நேரம் இருக்காது, ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருந்துட்டு திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடும், அதுதான் வந்து குறிக்குது, ஓகேங்களா. மூணாவது அண்டர் வோல்டேஜ், லிமிட்டை விட ஸ்பெசிஃபைடு லிமிட்டை விட கம்மியா இருந்ததுன்னா அது அண்டர் வோல்டேஜ் சொல்லுவோம். வோல்டேஜ் லிமிட்டோட அதிகமா போச்சுன்னா அது ஓவர் வோல்டேஜ் சொல்லுவோம். இதெல்லாம் கூட உங்களுக்கு பவர் குவாலிட்டி இஷ்யூஸ் தான் வரும். அஞ்சாவது ஒரு இஷ்யூ இருக்காது, என்னன்னா ஹார்மானிக்ஸ். இது வந்து இப்போ ரீசெண்டா இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசா எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இபி சைட்ல இருந்து. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றது காரணத்துக்காக. அதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டிஸ்டார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்ஷன் எண்ட்ல, அதாவது டியூ டு லோடு, நம்ம கனெக்ஷன் எண்ட் இபி சைடு, நம்ம சைடு கன்சியூமர் எண்ட்ல வந்து லோட் கனெக்ஷன் பாயிண்ட்ல இருக்கிற அந்த இடத்துல வந்து எவ்வளவு வந்து லோடால பாதிக்கக்கூடிய அந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டிஸ்டார்ஷன்ஸ் வந்து குறிக்குது இந்த பவர் குவாலிட்டி இஷ்யூஸ், ஓகேங்களா. சோ இந்த 5 பவர் குவாலிட்டி இஷ்யூஸ் சொன்னா கூட போதும் நீங்க, ஓகே. அடுத்துதான் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல வோல்டேஜ் லெவல் வந்து எவ்வளவு லிமிட்ல இருந்தா நார்மல் அப்படின்றது தான், ஓகேங்களா. இது வந்து என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் கோட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி லோ வோல்டேஜ்னு வச்சுங்களேன், 250 வோல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 6% வேரியேஷன் தான் வந்து கரெக்டான வோல்டேஜ், ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா கரெக்ட், ஓகே, நார்மல் வோல்டேஜ். மீடியம் வோல்டேஜ்னா வச்சுங்களேன் மோர் தென் 250 வோல்ட் to 650 வோல்ட் வரைக்கும் மீடியம் வோல்டேஜ் குறிக்குது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 6% வேரியேஷன் இருக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஹை வோல்டேஜ் எதை குறிக்குது அப்படின்னா 650 வோல்ட் to 33 kV வரைக்கும் ஹை வோல்டேஜ் குறிக்குது. அதுல எவ்வளவு லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை சைடு வந்து பிளஸ் 6%, லோ சைடு பாத்தீங்கன்னா -9% இருந்தா அது லிமிட்டுக்குள்ள இருக்கிற நார்மல் வோல்டேஜ் அப்படின்னு குறிக்கும். இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மோர் தென் 33 kV, இதுல வந்து ஹை சைடு பாத்தீங்கன்னா +10% வரைக்கும் போலாம், லோ சைட் பாத்தீங்கன்னா -12.5% வரைக்கும் இருக்கலாம். சோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன். ஃப்ரீக்வன்சின் போது +3% இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நார்மல் வோல்டேஜ், அதாவது ஸ்டாண்டர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஏசி வோல்டேஜ், ஓகேங்களா. ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு நம்மளுக்கு இன்கம் வரல இபி சைடு இந்த வோல்டேஜ் எல்லாம் இருந்ததுன்னா நார்மல் வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹார்மானிக்ஸ் லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்மானிக்ஸ் லிமிட்னு சொல்லும் போது கரண்ட் ஹார்மானிக்ஸ் இருக்கு, வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ் இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த லிமிட்டுக்கு மேல எந்த கன்சியூமரும் வந்து எக்ஸீட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு பெனால்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. சோ அது வந்து எவ்வளவு லிமிட் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல தெரியணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் TNERCன்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் படி அவங்க வந்து ஒரு லிமிட் செட் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹார்மானிக் டிஸ்டார்ஷன் தான் THD கூட சொல்லுவாங்க. வோல்டேஜ் டோட்டல் ஹார்மானிக் டிஸ்டார்ஷன் ஃபார் வோல்டேஜ் எவ்வளவுனா 5% வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது கனெக்ஷன் பாயிண்ட்ல, ஓகேங்களா. கன்சியூமரோட கனெக்ஷன் பாயிண்ட், ஓகேங்களா, அதுல வந்து செக் பண்ணும் போது 5% எக்ஸீட் ஆகக்கூடாது. அதே மாதிரி கரண்ட் வந்து எவ்வளவு செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8%. சோ 8% எக்ஸீட் ஆகக்கூடாது கரண்ட். சோ வோல்டேஜ் 5% எக்ஸீட் ஆகக்கூடாது, கரண்ட் 8% எக்ஸீட் ஆகக்கூடாது. சரி, சப்போஸ் இது எக்ஸீட் ஆச்சுன்னா அவங்க செக் பண்ணும்போது இபி சைடு வந்து செக் பண்றாங்க கன்சியூமர் எண்ட்ல, அப்படின்னா அப்படி செக் பண்ணும் போது அவங்க அதிகமா இருந்ததுன்னா அவங்க வந்து ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி ஹார்மானிக் ஃபில்டர் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதை நீங்க சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணாம விட்டீங்கன்னா அப்பதான் வந்து அடிஷ்னலா நீங்க வந்து காம்பன்சேஷன் சார்ஜஸ்ன்னு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் வந்து பேஸ்ட் ஆன் அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு எக்ஸீட் ஆயிருக்கும் அதை பேஸ் பண்ணி, உங்களுடைய லோட் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அவங்க வந்து பெனால்ட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஓகேங்களா. அடுத்ததா பேசிக்கா இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஃபீல்ட்ல தெரிஞ்சிக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்மானிக்ஸ்னா என்ன அப்படின்றது தான்.
இந்த ஹார்மானிக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் சொல்லலாம், அதாவது பவர் குவாலிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம் இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நார்மல் ஃப்ரீக்குவன்சி இல்லைன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, 50 ஹெர்ட்ஸ், அது வந்து என்ன ஆகும்னா மல்டிபிள்ஸ் ஆகும், அதாவது ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு அதிகமாகும். அது வந்து பேஸ்ட் ஆன் லோடு, நீங்கள் என்ன லோடு கனெக்ட் பண்ணுறீங்க அந்த லோடை பேஸ் பண்ணி இது மாதிரி அதிகமாகும் போது இந்த வோல்டேஜ் ஹார்மானிக்ஸ் இல்லைனா கரண்ட் ஹார்மானிக்ஸ் வந்து உண்டாகும், இதுதான் நீங்க சொல்லணும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஹார்மானிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 ஹெர்ட்ஸ், அதாவது மூணு மடங்கு, 50 ஹெர்ட்ஸ் விட மூணு மடங்கு அதிகமாகும் போது டெவலப் ஆகுது, ஓகேங்களா. அதே மாதிரி ஃபிஃப்த் ஹார்மானிக் பார்த்தீங்கன்னா 250 ஹெர்ட்ஸ் சொல்லுவாங்க, 5 × அதாவது 5 × 50 ஹெர்ட்ஸ். இதே செவன்த் ஹார்மானிக் சொல்லும்போது 350 ஹெர்ட்ஸ், 7 × 50 ஹெர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பல வகையான ஹார்மானிக்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடியது. அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஹார்மானிக்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில் எதனால உருவாகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லோடை பேஸ் பண்ணி தான் அது உருவாகுது. லோடுன்னும் போது எது மாதிரியான லோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் லீனியர் லோடால உருவாகுது அந்த ஹார்மானிக்ஸ். நான் லீனியர் லோடுன்னு சொல்லும் போது இந்த ரெக்டிஃபயரு, விஎஃப்டி, யூபிஎஸ், எலக்ட்ரானிக் பேலஸ்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல கண்டிப்பா ஹார்மானிக்ஸ் உருவாகும், ஓகேங்களா. இதுதான் நீங்க சொல்லணும் பதில். சரி, அடுத்ததா இந்த ஹார்மானிக்ஸ் இருந்ததுன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கும் நம்ம பதில் சொல்லணும். அப்படின்னும் போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரல் வந்து ஓவர்லோட் ஆகும், ஓகேங்களா, ஹீட் ஆகும் ஓவரா. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் எல்லாம் வந்து ஓவர் ஹீட் ஆகின்னு இருக்கும். அப்புறம் சர்க்யூட் பிரேக்கர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம சில டைம்ல ட்ரிப் ஆகும், எதுக்காக ட்ரிப் ஆச்சுன்னு கூட தெரியாது, ஓகேங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அது கூட பாத்தீங்கன்னா தேவையில்லாம ஹீட் ஆகி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா. அடுத்தது கேபிள், எலக்ட்ரிக்கல் கேபிள்லாம் இருக்குல்ல அது கூட ஹீட் ஆகும். அதே மாதிரி இண்டக்ஷன் மோட்டர் வந்து வைண்டிங் பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகினு இருக்கும். அதே மாதிரி ஜென்ரேட்டர்னு சொல்லும் போது ரோட்டர் ஹீட் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா நெட் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ரோட்டரும் வந்து ஹீட் ஆகும். அப்புறம் ரிலே வந்து தேவையில்லாம மால் ஃபங்க்ஷன் ஆகும், தேவையில்லாத ஃபால்ஸ் ட்ரிப்பிங் எல்லாம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் ரீசன் இந்த ஹார்மானிக்ஸால, ஓகேங்களா. அடுத்ததை தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த ஹார்மானிக்ஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஈஸியான நம்ம ஒன் வேர்ட்லயே பதில் சொல்லிடலாம். ஒரு எலக்ட்ரீஷியன் இன்டர்வியூக்கு அது சொன்னா கூட போதும் ஆக்சுவலா, ஓகேங்களா. அதாவது ஹார்மானிக் ஃபில்டர் போட்டா போதும், ஓகேங்களா. ஸோ லோடு எண்ட்ல நீங்க ஹார்மானிக் ஃபில்டர் போட வேண்டியிருக்கும், ஓகேங்களா. எந்த லோட் சைடு எந்த லோடால அதிகமா ஹார்மானிக்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கினா அங்க வந்து நீங்க ஹார்மானிக் ஃபில்டர் போட்டலாம். அந்த மாதிரி யூபிஎஸ் இல்ல வந்து வேற ஏதாவது எங்கெல்லாம் விஎஃப்டி எல்லாம் இருக்கோ, எங்க தான் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி சர்க்யூட்ல நீங்க அந்த லோடு எண்ட்ல கூட நீங்க ஹார்மானிக் ஃபில்டர் இன்புட் சைடு போட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹார்மானிக்ஸ் குறைஞ்சிடும். இந்த ஹார்மானிக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து ஆக்டிவ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேசிவ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவ் ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மானிக் கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆச்சுன்னா அதை மானிட்டர் பண்ணி சென்ஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு இது ஒரு வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அப்படி தான் இது வந்து ஹார்மானிக்ஸை வந்து இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுது, ஓகேங்களா. இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. பேசிவ் ஃபில்டர்னு சொல்லும் போது இது வந்து இந்த ரெசிஸ்டர் இண்டக்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி ஹார்மானிக்ஸை பிளாக் பண்ணி அது என்ன பண்ணுவோம் கிரவுண்டுக்கு அனுப்பி விட்டுடும், ஓகேங்களா. அது வந்து கான்ஃபிகரேஷன் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி கொஞ்சம் வேறுபடும், ஓகேங்களா. அடுத்தது பேசிக்காக தெரிஞ்சிக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது. ஸோ ஒரு இன்டர்வியூல நீங்க பவர் ஃபேக்டர் வந்து கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணாவே உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க தியரிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா, ரேஷியோ ஆஃப் ரியல் பவர் டு அப்பரண்ட் பவர், அதாவது ரியல் பவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பவர், ஓகேங்களா. கன்சியூம் பண்ற இல்லையா அந்த பவர் தான் ஒர்க்கிங் பவர், ஓகேங்களா. அப்புறம் அப்பரண்ட் பவர் வந்து டோட்டல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு கிலோவாட் டிவைடட் பை கேவி போட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வந்துருப்போது. சரி, இது எதை மீன் பண்ணுது பவர் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் பவர் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த பவர் ஃபேக்டர் குறிக்குது. சப்போஸ் பவர் ஃபேக்டர் வந்து ஐடியலாக பவர் ஃபேக்டர் ஒன்றுன்னு வச்சிங்களா, நீங்கள் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதாவது கிலோவாட்டு ஈக்குவலாக கேவியை இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த அளவுக்கு 100% வந்து நீங்க யூஸ் பண்றீங்க இன்கமிங் பவரை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நீங்க, ஓகேங்களா. சப்போஸ் பவர் ஃபேக்டர் வந்து ஒன்னு கீழே இருக்குன்னு வச்சிங்களா, ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்னு கீழே இருக்கு பவர் ஃபேக்டர் அதுக்கேற்ற மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது, எக்ஸ்ட்ரா பவர் தேவைப்படுது, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி எக்யூப்மெண்டோட கெப்பாசிட்டி கேபிள் கெப்பாசிட்டி இதெல்லாமே தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு காஸ்ட் தானே. அது இல்லாம லாசஸ் தான் சொல்லுவோம் நம்ம, எவ்வளவுக்கு எவ்வளவு பவர் ஃபேக்டர் கம்மியாவது அதெல்லாம் லாசஸ்ல தான் வரும், ஓகேங்களா. ஸோ இதே வந்து நீங்க கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணவே போதும், ஓகேங்களா. பவர் ஃபேக்டர் வந்து லீடிங்லயும் சொல்லலாம் இல்ல லேகிங்லயும் இருக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா. நம்மளுக்கு ஐடியலா ஒன்னு இருக்கணும். ஸோ லீடிங்னும் போது கெப்பாசிட்டி லோடு தான் காரணம், ஓகேங்களா. லேகிங்னும் போது இண்டக்டிவ் லோடு இருந்ததுன்னா அது வந்து லேகிங்ல போகும், கரண்ட் வந்து வோல்டேஜ் லேக் ஆகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகே. அடுத்ததை கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ பவர் ஃபேக்டர் வர்றதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ அதுக்கு மெயின் ரீசன் உங்களுக்கு நல்லா தெரியும், இண்டக்டிவ் லோடு இருந்ததுனாவே அது வந்து பவர் ஃபேக்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும், கெப்பாசிட்டி லோடு இருந்தால் தான் பவர் ஃபேக்டர் லீடில் போகும், ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு மெயினாக இந்த இண்டக்டிவ் லோடு வந்து தான் மெயின் ரீசன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் அண்ட் த்ரீ ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து ரொம்ப போரான ஒரு பவர் ஃபேக்டர் தான் ஒர்க் பண்ணும். ஃபுல் லோடு இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.8-0.9 தான் இருக்கும். சப்போஸ் லோடு கம்மியாக இருந்ததுன்னா 0.2-0.3 தான் இருக்கும். சப்போஸ் லோடே இல்லைன்னு வச்சுங்க, பவர் ஃபேக்டர் வந்து ஜீரோல இருக்கும். அப்போ எவ்வளோ வேஸ்டேஜ் பாருங்க, கரெக்டான கெப்பாசிட்டி தான் நீங்க யூட்டிலைஸ் பண்ணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹையர் கெப்பாசிட்டி போடக்கூடாது, லோடுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பவர் ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு ஆப்டிமமாக யூஸ் பண்ண முடியும், ஓகே. அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தில் லோடு வந்து ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்காது, வேரி ஆகினே இருக்கும். ஸோ இந்த லோ லோடு இருக்கிற பீரியடு, பீக் அவர் இல்லாத மற்ற நார்மல் பீரியடில் பார்த்தீங்கன்னா லோடு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா சப்ளை வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டைசிங் கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கோர் இருக்குல்ல, அதனுடைய மேக்னட்டைசிங் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவர் ஃபேக்டர் வந்து குறையும், ஓகே. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஹீட்டிங் ஃபர்னஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஃபேக்டர் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் லேம்ப்பு, இந்த ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜ் லைட்டிங்கு, அப்புறம் ஆர்க் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லோ பவர் ஃபேக்டரில் தான் வந்து ஆப்ரேட் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுலேயும் பவர் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும். அப்புறம் ஹார்மோனிக்ஸ் கரண்ட்டால் கூட உங்களுக்கு பவர் ஃபேக்டர் தேவையில்லாமல் கம்மியாகும், ஓகே. சரி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த பவர் ஃபேக்டரை கரெக்ட் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். கிலோவாட் அவர் அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து குறையும், குறையும் போது உங்களுக்கு இபி பில்ல ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் வந்து அதிகமாக சேவ் ஆகும் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் கேபிள்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் கம்மியாக இருந்தீங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும், தேவையில்லாத லாசஸ் அதிகமாகும் இல்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூட்டிலைஸ் பண்ணணும்னா எனர்ஜியை நீங்கள் அடிஷனல் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும், கேபிள் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து தேவையில்லாத ஒரு செலவு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதே நேரத்தில் பவர் லாஸ், சிஸ்டத்தோட பவர் லாஸ் குறையும் போது உங்கள் சிஸ்டத்தை வந்து அதாவது நீங்கள் எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறீங்க பவரை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டான நீங்கள் சூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸோட கெப்பாசிட்டி, டிரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர் வந்து கரெக்டான கெப்பாசிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பவர் ஃபேக்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த கெப்பாசிட்டிலாம் நீங்கள் அதிகமான கெப்பாசிட்டி நீங்கள் போட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் பவர் ஃபேக்டர் லோவாக போனீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லா இங்கே எலக்ட்ரிக்கல் இக்யூப்மெண்ட் கெப்பாசிட்டிலாம் அதிகமாக வேண்டிய சூழ்நிலை வரும், ஓகேங்களா. ஸோ இதனால் உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பவர் ஃபேக்டரால பெனால்ட்டி வந்து வராமல் நீங்கள் தடுக்க முடியும், ஓகேங்களா. இதெல்லாம் தான் வந்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ரஷ் கரண்ட்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இன்ரஷ் கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்யூப்மெண்ட்டை சுவிச் ஆன் பண்ணும்போது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜ் கரண்ட் வரும், அதுதான் வந்து இன்புட் சர்ஜ் கரண்ட் இல்லைனா சுவிச் ஆன் சர்ஜ் கரண்ட் சொல்லுவாங்க. அதை தான் வந்து இங்கே இன்ரஷ் கரண்ட்னு மீன் பண்ணுது இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல. ஸோ இந்த வேல்யூ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நார்மல் கரண்ட்டை விட பார்த்தீங்கன்னா 10-15 மடங்கு இருக்கும். காரணம் என்னன்னா அதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் கோர் இருக்கும், அதனால தான் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஏன்னா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் கோரை வந்து மேக்னெட்டிக் ஃப்ளஷ் உருவாகிறதுக்காக இந்த மாதிரி அதிகமான கரண்ட் எடுக்கும் இனிஷியலாக. ஸோ அதுதான் வந்து காரணம், அதனால தான் இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டே உருவாகுது, ஓகேங்களா. இது என்ன ஆகும், இந்த மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இருந்தால் என்னென்ன பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் பிரேக்கரே சில டைமில் ட்ரிப் ஆகும், ஓகேங்களா. நியூசன்ஸ் ட்ரிப்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போவோம், அது ஹார்மோனிக்ஸால் ட்ரிப் ஆச்சு இல்லை ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டால் ட்ரிப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது, ஓகேங்களா. அதை மெஷர் பண்ணுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்கு எக்யூப்மெண்ட்டு, அது வந்து ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கரண்ட் ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் தான் இருக்கும், மைக்ரோ செகண்ட்ஸ் கூட சொல்லலாம். அது வந்து மீட்டரால மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும், அதுக்கும் இப்ப வந்து ஃப்ளூக் மீட்டர்ல அது வருது, ஓகேங்களா. அதை பத்தி கடைசியா சொல்றேன் எந்த மீட்டர் அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை மீன் பண்ணுது. ஸோ ஸ்டார்டிங்ல ஏற்படக்கூடிய ஹை கரண்ட் தான் இந்த இன்புட் சர்ஜ் கரண்ட் மீன் பண்ணுது, ஓகேங்களா. அடுத்ததா இப்படி ஒரு கேள்வி தனியாகவும் கேட்பாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் கரண்ட் வர்றதுக்கான காரணம் என்ன ஒரு எக்யூப்மெண்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பவர் சப்ளை சர்க்யூட்ல எங்கெல்லாம் வந்து லார்ஜ் வேல்யூ கெப்பாசிட்டர், இண்டக்டர், சோக் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்றாங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹை இனிஷியல் கரண்ட் எடுக்கும். காரணம் என்னன்னா அங்க இருக்கிற லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து இல்லைன்னா இம்பிடன்ஸ் பார்த்துன்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் இன்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதனுடைய ஆப்ரேஷனுக்கு வந்து தேவைப்படுது இனிஷியலா. ஸோ அதை வந்து மேக்னடைஸ் பண்றதுக்காக இனிஷியலா ஹை கரண்ட் எடுக்கும், அதனாலதான் வந்து இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டே ஏற்படுது இனிஷியலா அப்படின்றத நீங்க பதில் சொன்னா போதும்.
அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லயும் இண்டக்ஷன் மோட்டர்லயும் இண்டஸ் கரண்ட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதான் மேஜர் எக்யூப்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நியூட்ரல் பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் கரண்ட்டை வந்து ஃப்ளோ ஆகும். ஏன்னா அது வந்து அன்பேலன்ஸ், மூணு ஃபேஸ்ல எப்பெல்லாம் அன்பேலன்ஸ் ஆகுது கரண்ட், அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் பாயிண்ட் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த நியூட்ரல் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங்ல சீரியஸ் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ் கரண்ட்டை வந்து, அதாவது இண்டஸ் கரண்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. இது ஒண்ணுதான் ஒரு மெத்தட் இப்பத்துக்கு இருக்கு, ஆனா இது ஒன்றும் யாரும் ப்ராக்டிக்கலா யூட்டிலைஸ் பண்ணல. நார்மலா வந்து சர்க்கியூட் பிரேக்கர்ல பாத்தீங்கன்னா இண்டஸ் கரண்ட் ஹை ஆச்சுன்னா ட்ரிப் நியூசன்ஸ் ட்ரிப்பிங் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் வச்சிடறாங்க இப்போ. ஓகேங்களா, தாங்க அது அதுக்கேற்ற மாதிரி அதை செட்டிங் வச்சிடறாங்க. ஸோ அதனால இப்போ பெருசாக வந்து இது யூஸ் பண்ணல. பட் ஆனால் இண்டக்ஷன் மோட்டார் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஹை கர இண்டஸ் கரண்ட்டை வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா போதும், இதை சொன்னால் விட போதும். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த இண்டஸ் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கு கிளாம் மீட்டர்லாம், மல்டி மீட்டர் மாதிரி தான் அதுவும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூட் மீட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து 376 FC ட்ரூ RMS கிளாம் மீட்டர் வந்து இந்த இண்டஸ் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா சில டைமில் இந்த சர்க்கியூட் பிரேக்கரோட ரேட்டிங்கோட இண்டஸ் கரண்ட் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கூட இது வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆகுது. காரணம் என்னன்னா அதில் டைம் கேரக்டரிஸ்டிக் இருக்கு, அதாவது இவ்வளோ டைம் வந்து மேலே போச்சுன்னா தான் அந்த ட்ரிப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால இது வந்து அந்த பிரேக்கர் செட்டிங்கில் டைம் செட்டிங் வச்சாவே அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்ததை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா டிமாண்ட் ஃபேக்டர்னா என்ன, டைவர்சிட்டி ஃபேக்டர்னா என்ன, பிளான்ட் லோட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றது தான். ஓகேங்களா, டிமாண்ட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட். ஓகேங்களா, அட் எ டைம் எவ்வளோ மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்கோ, ஒரே டைமில் பீக் லோடுன்னு சொல்லுவாங்களே அந்த டைமில் எவ்வளோ கேபியை வந்து ரெக்கார்ட் ஆகுதோ இல்லை கிலோவாட் ரெக்கார்ட் ஆகுதோ அதுதான் மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிமாண்ட் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் கனெக்டட் லோட். எல்லா லோடும் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் எல்லா லோடும் ஆப்ரேட் ஆகாது, எல்லா மோட்டார்ஸும் ஆப்ரேட் ஆகாது, ஸ்டாண்ட் பை சிஸ்டம்லாம் நிறைய இருக்கும். ஓகேங்களா, ஆனாலும் கனெக்டட் லோடு அவ்வளோ இருக்கும்போது மேக்ஸிமமாக எவ்வளோ டிமாண்ட் எடுக்குது அது அந்த ரேஷியோ தான் வந்து டிமாண்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக லெஸ் தென் ஒன்று தான் இருக்கணும். ஓகேங்களா, ஐடியலாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா நேரத்துலையும் எல்லா டிமாண்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படி, அது வந்து ரொம்ப ரேர், அது மாதிரி இருக்கவே இருக்காது. அது வந்து ஒன் ஐடியனால தான் ஐடியல் வந்து ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து ஒன்று கீழே தான் இருக்கும் அந்த ரேஷியோ. ஓகேங்களா, அடுத்ததா டைவர்சிட்டி ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட் டிவைடட் பை ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட். சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட் என்னும் போது இப்போ இந்த மேலே கூட பார்த்தீங்கன்னா மூணு பில்டிங் இருக்கு, ஒன்னொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 25 கிலோவாட்டு அப்புறம் 20 கிலோவாட்டு 35 கிலோவாட்னு இருக்கு. ஓகேங்களா, இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணால் என்ன வருது, உங்களுக்கு வந்து 80 கிலோவாட் வருது. அதை தான் இது குறிக்குது, சம் ஆஃப் இண்டிவிஜுவல் மூணு பில்டிங் இருக்குது ஒரு கம்பெனியில் அப்படின்னா மூணுத்திலையும் டோட்டல் பண்ணீங்கன்னா எவ்வளோ மேக்ஸிமம் டிமாண்ட் வந்து 80 கிலோவாட் இருக்கு. ஆனால் மேக்ஸிமம் இந்த மூணு பில்டிங்லயும் எந்த பில்டிங்ல அதிகமா மேக்ஸிமம் டிமாண்ட் எடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் 3. அப்போ அந்த டைவர்சிட்டியை தான் இது குறிக்குது. ஓகேங்களா, அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு மேலதான் இருக்கணும், அது 2.28 எக்ஸாம்பிள் இதுல இருந்தா கூட மோர் தென் ஒன்னா தான் இருக்கணும் ஐடியலா. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. சரி, அப்போ அந்த பிளான்ட் லோட் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிளான்ட் லோட் ஃபேக்டர்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் மேக்ஸிமம் டிமாண்ட். ஸோ மூணு பில்டிங்லயும் ஆவரேஜ் எடுத்துக்கணும், மேக்ஸிமம் டிமாண்ட் இருக்கு 25, 20, 30 அது மூணு டிவைட் பை 3 போட்டீங்கன்னா ஆவரேஜ் கிடைச்சிடும், ஒரு பில்டிங்க்கு எவ்வளோ வருது ஆவரேஜா மேக்ஸிமம் டிமாண்ட் அப்படின்றது. அதை டிவைடட் பை ஓவரால் மேக்ஸிமம் டிமாண்ட் எந்த பில்டிங்ல இருக்கோ அதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இது வந்து லெஸ் தென் ஒன்னா தான் இருக்கணும். ஓகேங்களா, சோ இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா கூட போதும். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.